வணக்க மக்களே, இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம நெல்லிக்காய் ஜூஸுடைய அதிசய மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் இயற்கையை நமக்கு அளித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கொடை அப்படின்னு சொல்லலாம். நெல்லிக்காய் ஜூஸ் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்காக மருந்தாக கொடுக்கப்படுது. உங்களுக்கு எந்த ஒரு உடல்நல பிரச்சனையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு பல பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். என்னென்ன பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படுது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கப்படுது நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதால அப்படின்னு பற்றி தெரியும் பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முடிந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடலடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் விரைவாக குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். பொதுவாகவே நெல்லிக்காயில் நமது புரோட்டீன்களுடைய அளவை அதிகரித்து கொழுப்புகளை குறைச்சி உடல் பருமனம் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. எனவே உங்களுக்கு உடலடையை குறைக்கக்கூடிய எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டே வாங்க. இப்படி நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு மிக விரைவிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களுடைய உடலடையை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். எலும்புகள் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். நமது உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நன்கு பலம் பெற வேண்டும் அப்படின்னா அதுக்கு கால்சியம் சத்து அவசியம். ஸோ இந்த கால்சியம் சத்து நெல்லிக்காய் ஜூஸ்லாம் அதிக அளவு இருக்குது. இதனால் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கும் போது நமது எலும்புகள் ஆரோக்கியம் பெறும். மேலும் எலும்பு சம்பந்தமான அந்த ஆர்த்தரைட்டிஸ் நோய், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தேய்மான நோய்கள்லாம் உங்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் அந்த நோயை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் ஜூஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய எலும்புகள் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வெகுவாக குறையும். எலும்பு தேய்மானம் அடையாமல் எலும்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். இரைப்பை கோளாறுகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படுவதற்கு வராமல் தடுக்கப்படுவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் இரைப்பை கோளாறுகள், அமிலக்குறைநிலை, வயிற்றுப்போக்கு, சீதபேதி, வயிற்றுப்புண் மற்றும் அசிடிட்டி போன்றவற்றை உங்களுக்கு குணப்படுத்தும். முக்கியமாக கல்லீரல உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். ஸோ உங்களுடைய அந்த இரைப்பை கோளாறுகள்லாம் உங்களுக்கு நீங்கி நீங்கள் இந்த மாதிரி வயிற்று கோளாறுகள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸை தினமும் குடிங்க. நீரிழிவு நோயினை தடுக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். அதாவது இந்த பிளட்டில் சுகருடைய அளவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த நீரிழிவு நோயாளிகள் தினமும் நெல்லிக்காய் ஜூஸை வந்து தேன் மற்றும் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பிளட்டில் சுகருடைய அளவை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது சர்க்கரையுடைய அளவை அவங்களுடைய ரத்தத்தில் வந்து கட்டுப்பாடோடு வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த சுகர் வந்து கொஞ்சம் நாளடைவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு தினமும் அவங்க வந்து ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கணும். கண்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். கண் பார்வை மேம்பட வேண்டும் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் மிகவும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க். நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து குடிக்கிறவங்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய திசுக்களுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் தடுக்கப்பட்டு கண்புறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு வெகுவாக உங்களுக்கு குறைக்கப்படும். ஸோ உங்களுடைய கண் பார்வை வந்து கூர்மையாக தெரியல, மங்களாக தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்களும் அவங்களுடைய கண் பார்வை கூர்மையாக்க தினமும் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் நீங்கள் நெல்லிக்காய் தினமும் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை குணப்படுத்திக்கொள்ள ஆரோக்கியமாக உங்களை வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் குடிங்க. ஆரோக்கியமாக நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.